கோவையில் கடை முன்பு போர்டு வைப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கார் மூலம் மூன்று இருசக்கர வாகனங்களை இடித்து சேதப்படுத்திய நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருபவர் தங்கராஜ், அவரது கடைக்கு அருகே கோழிக்கடை மற்றும் மீன்கடை நடத்தி வருபவர் செல்வம், இவர்கள் இருவருக்கும் கடை முன்பு போர்டு வைப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்வம் தனது காரை எடுத்துக்கொண்டு எலக்ட்ரிக் கடை பொருட்கள் கடை நடத்தி வரும் தங்கராஜ் கடைக்கு முன்பாக நின்றிருந்த மூன்று இருசக்கர வாகனங்களை இடித்து சேதப்படுத்தியுள்ளார். இதன் காட்சிகள் கடை முன்பு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து பீளமேடு காவல்துறையினர் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய செல்வத்தை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரை மோதியதில் கடையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது.